வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு ரதசப்தமி ஸ்பெஷல் வீட் ரவா சக்கரை பொங்கல், வீட் இன்ஸ்டன்ட் அப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொத்தமே செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீட் ரவா சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் வீட் அப்பம், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஒரு காஃபி டீ போடுற நேரத்துல 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு போடணுமோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன், அதே பேனில் போட்டுக்கலாம். இதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும், 1 கப்பு, இது 2வது கப்பு, 3வது கப். நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெய்யோடு சேர்ந்து கோதுமை ரவை வேகட்டும், நல்ல சக்கரை பொங்கல் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ரவைக்கு நான் 2.5 மடங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பாரிஸ் அம்மத்தோட வெல்ல பவுடர், இதில் வந்து தூசியெல்லாம் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். 2.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா வெல்லம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா தக தக தகன்னு நம்ம சக்கரை பொங்கல் கொதிக்குது. இப்போ வந்து இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துப்போம். நம்ம சக்கரை பொங்கல் பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குது. இது வந்து ஜாதிக்காய், இது வந்து 1 பிஞ்சு தான் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு துருவலில் வச்சு 2-3 இப்படி லேசாக துருவிக்கிட்டிங்கன்னா போதும், 1 பிஞ்ச் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1/2 கப்பு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்தா. நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூரிய பகவானுக்காக இந்த சக்கரை பொங்கல் செஞ்சது. நமக்கு பேன் நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துட்டு டெக்கரேஷன் பண்ணி இறக்கிக்கலாம். சக்கரை பொங்கல் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை ரவை சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மையாக இருந்தது. மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். அப்படியே சூரிய பகவானுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்பமும் செஞ்சேன், அதுவும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது தாங்க ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து கோதுமை மாவு, மெஷரிங் கப்பு 1 கப் எடுத்துப்போம். மிக்சர் ஜார்லேயே போட்டுக்கோங்க. இது வந்து 1/4 கப்பு ஒயிட் சுகர், 4 ஏலக்காய், 1 பிஞ்ச் ஆப்பச்சோடா, 1/3 ஸ்பூன் தயிர்,
இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்ததுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இது மிக்ஸியில நல்லா அரைச்சுக்கலாம். இது இப்படி தான் இருக்கும். இவ்வளோ திக்கா நம்ம போண்டா மாதிரி கையில் எடுத்து போடணும். அப்போ தான் நல்லா குண்டு குண்டாட்டு நமக்கு போண்டா கிடைக்கும். ஏன்னா இதில் வாழைப்பழம்லாம் சேர்க்கலை. தண்ணியாக இருக்கலாம், தண்ணியாக ஸ்பூனில் கோரி ஊற்றினா அன்ஷேப்பாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணும். நம்ம போண்டா மாதிரி வடை மாதிரி கையில் எடுத்து போட்டுடலாம். இது செய்யறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம்தான் ஆகும். மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போண்டா மாதிரி போட்டுக்கலாம். இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருந்துச்சு. ஏலக்காய் வாசனையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதுவும் சட்டுன்னு வெந்து மேலே வந்து நல்லா ரொட்டேட் ஆகும் பாருங்கள், சூப்பராக. ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம கோதுமை அப்பம், இன்ஸ்டன்ட் அப்பம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா புசு புசுன்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல கோதுமை வாழைப்பழம் போட்ட அப்பம், அரிசி வாழைப்பழம் போட்ட அப்பம்லாம் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருந்தால் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டு வீட்டு அப்பம் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கோதுமை அப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு இவ்வளோ அப்பம் கிடச்சிச்சு. கோதுமை சக்கரை பொங்கல், கோதுமை ரவை சக்கரை பொங்கல், இன்ஸ்டண்ட்டு கோதுமை அப்பம் சூப்பராக இருக்குது. சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். Thanks for watching.